கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட அந்த குடும்ப பள்ளி பீடம் என்று கூறும் செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. மீண்டுமாய் இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மேசை அருகே வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கத்தாவே உங்களுடைய ஆகாரத்தை பெற்றுத்தாருங்க ராஜா, அதை புசித்து நாங்கள் ஜீவனுடைய கருவேலையை கூட்டு கொடுங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியானது கத்தாவே எங்கள் வாழியில் எல்லா குறைகளையும் எடுத்து போட்டுட்டோம் ராஜா, நிறைவாக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே, ஆமீன். குடும்ப பலிபீடம் ஜூலை 22 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:12-15. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, சோதனைக்கு பிறகு சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி சபையின் ஒரு அங்கத்தினனாயிருந்தான். புரிகிறதா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டான். அவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவன் நடந்து சென்று விட்டான். அந்த வாலிபன் என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான்? அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவன் அடையாளம் கொண்டு கொள்ளப்பட்ட கடைசி நேரம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? கொஞ்ச கழித்து அவன் செலவழித்தான். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனானான். அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தோடும் அளவிற்கு அவன் ஒரு நல்ல நிலையை அடைந்தான். ஆனால் அதன் பின்னர் நாம் அவனுடைய கடைசி அடையாளத்தை நரகத்தில் அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுவதில் கண்டடைகிறோம். அது உங்களுக்கு சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாலிப ஜனங்களாகிய நீங்கள், வாலிப பெண்களாகிய நீங்கள் வாழ்க்கையின் திருப்புதலே தயவு செய்து அதை செய்யுங்கள். உங்களுடைய சகோதரனான உங்களை நேசிக்கிற ஒருவனாகிய எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களை நேசிக்கிறபடியால் நான் இங்கே இருக்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன். நான் உங்களையும் நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கவில்லை என்றால் என்னால் தேவனை நேசிக்க முடியாது. சரியாக கூறினால், நீங்கள் ஒரு புகழுரையை கூற வேண்டும் என்றிருந்தால் அதை அங்கே உள்ள என் மகனுக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு கூற வேண்டும் என்றே நான் விரும்புவேன். நான் அந்த புகழறையை இல்லாமலேயே போய்விடுவேன். எந்த பெற்றோரும் அதையே செய்வார்கள். எனவே தேவனும் அவ்வண்ணமே செய்வார். புரிகிறதா? அவருடைய ஜனங்களை நேசியுங்கள். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நீங்களோ, நீர் அவர்களை எதற்காக திட்டுகிறீர் என்று கேட்கலாம். அசலான அன்பு திருத்துகிறதாய் உள்ளது. ஆமேன். உங்களுடைய பிள்ளை வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள், நல்லது சிறுவனே, அங்கே அமர்ந்திரு. அவர்கள் அதை செய்யக்கூடாது. ஆனால் நான் அவனுடைய சிறு உணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை என்று கூறினால், நீங்கள் அவனை நேசிக்கவில்லை. அவன் அங்கே கொல்லப்படுவான். நீங்கள் அவனை நேசிப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் அவனை உள்ளே அழைத்து வந்து அவனுக்கு ஒரு அடி கொடுப்பீர்கள். நீங்கள் அவனை கீழ்ப்படச் செய்வீர்கள். அந்த விதமாகத்தான் தேவன் செய்கிறார். அன்பு திருத்துகிறதாய் உள்ளது. அது அசலான அன்பாய் உள்ளது. ஒரு பிரசங்கியார் நின்று, ஸ்திரீகளாகிய உங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டி கொள்ளவும் வர்ணம் பூசியவும் அது போன்றவைகளை உபயோகிக்கவும் அனுமதிக்கும் போது உங்களை திருத்துகிறதில்லை. அசலான அன்பே அங்கு இல்லை. அதை தவறு என்று அழைக்க மாட்டார்கள். நீங்கள் புருஷர்கள் 3 அல்லது 4 முறை விவாகம் செய்யவும் இன்னும் இந்த எல்லா மற்ற காரியங்களை செய்யவும் அனுமதித்துவிட்டு அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட பார்க்கிறீர்கள். அங்கே அசலான அன்பு இருக்கவில்லை. நீங்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள அனுமதித்துவிட்டு உங்களை முதுகிலே தட்டி கொடுத்து உங்களை ஏதோ ஒரு கோட்பாட்டினால் திக்குமுக்காட செய்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், அதாவது பரிசுத்த சபையை சேர்ந்து கொள்வதே ஆகும் என்றால் அங்கே அன்பே இல்லை. இல்லை என்றால் அந்த மனிதன் தாமே முழுவதும் இழக்கப்பட்டிருக்கிறான். அவன் புரிந்து கொள்ளவில்லை.
அசலான அன்பு திருத்துகிறதா இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருகிறது. இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் எப்படி என்ன கூறினார் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் அவளை நேசித்தார். அவர்கள் அவருடைய இரத்தத்திற்காக கூப்பிட்டு கொண்டிருந்த போதும் கூட அவருடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். ஆமேன். தினசரி வேத வாசிப்பு எண்ணாகமும் 23, யோபு 40, எரேமியம் 31, யோவான் 15. வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவருடைய ஆசுரத்தை கூட்டுவாராக. நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். குருபி நேரத்தை எங்கள் பரலோகப்பதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உண்மையான அன்பு என்னவென்பதை இந்த நாளின் செய்தியினுடாய் நாங்கள் கண்டுகொண்ட ராஜா. தீர்க்கதரிசி செய்தியாளர் நிவேதமாய் கத்தாவே அந்த அன்பை குறித்து வேறு ஒரு பரிணாமத்தில் கூறியிருக்கிறார். அன்பாது உண்மையான அன்பானது கத்தாவே திருத்துகிறதா இருக்கிறது. நாங்கள் செய்கிறோம் பழைகளை திருத்தி எங்களை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக இன்னொரு இசை கூட நாங்கள் அறிந்தோம் ராஜா. எங்களை எங்களுடைய குறைகளை குறித்து அப்பா கடிந்து கொள்கிற தகப்பன்மாரையும் தாய்மாரையும் கத்தாவே அப்பா நான் ஊழியக்காரர்களை பெற்றிருக்கிறோம். சில நேரங்களே அது எங்களுக்கு கசப்பாக இருக்கிறது, ஆனால் நிஜமாகவே கத்தாவே அது அன்பாய் உண்மையான அன்பாய் இருக்கிறது ராஜா. அதற்காக நன்றி. நீர்த்தாமே அவர்களின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா எங்களுடைய குறைகளை கரைகளை திருத்தி ராஜா உண்மை போல மாற்று சித்தமுள்ளவராக இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள கிருபிலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரோடு கூட இந்த செய்தியானது இருதயத்தில் பதியட்டு ராஜா. உண்மையான அன்பு எப்பொழுதுமே திருத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு ராஜா அதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கிருபிலிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.